ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே நம்பர் 78 ஆஃப் திஸ் 365 டேஸ் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப் ஸ்டைல் இன்சைட்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் சீரீஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் பிகினர் ரன்னர் சீரீஸை பற்றி தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு க்வெஸ்சன் என்னன்னா, அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, இந்த மாதிரி நான் மியூசிக் லிசன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸில் என்ன டிஃப்ரெண்ட் வேஸ்லலாம் நான் மியூசிக் கேட்கலாம், இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கலாம், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து மியூசிக் வந்துட்டு எப்படி கேட்கலாம், ஜஸ்ட் ஆப்வியஸ்லி உங்களுடைய ஃபோன் யூஸ் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா, எப்படி கனெக்ஷன் நீங்கள் ரன்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது சாரி, ஹெட்ஃபோன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இந்த இயர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஹெட்ஃபோன் இருக்கு இல்லைங்களா? அது வந்து டிபெண்டிங், நீங்கள் வந்து ரொம்ப குளிரான இடத்துல ஓடுறீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அது வந்து பியூர்லி இது எல்லாமே இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் தான். ஸோ அதில் வந்து ஹெட்ஃபோன்ஸுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒயர்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஒயர்லெஸ் ப்ளூடூத், இப்போ அதில் வரது எல்லாமே ப்ளூடூத் தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது ஹெட்ஃபோன்ஸாக வச்சு பார்க்கறது. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த இஃபெக்ட் பயங்கரமாக வேணும், நல்ல பேஸ் எஃபெக்டாக வேணும், நான் போகும்போது பயங்கரமான பாட்டு போட்டு மோட்டிவேஷனெலாம் பாட்டு போட்டு எல்லாமே ஓடணும்னு நினைப்போம். அதனால அந்த மாதிரி சான்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் இயர்ஃபோன்ஸ், இயர் உள்ள போகிற மாதிரி இயர்ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ அது அகெயின் ஒயர்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது வந்து இயர்ஃபோன்ஸ் வருது. ஸோ இயர்ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பல பிராண்ட்ஸ் பல வெரைட்டியில் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் தேர்டு கேட்டகரி, இப்போ தேர்ட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் பேண்டு, ப்ளூடூத் உள்ளே கணக்கக்கூடிய நெக் பேண்ட், கழுத்துலேயே இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம எடுத்து இப்படி போட்டுக்கலாம். சே வந்து இப்போ நான் யூஸ் பண்ண இந்த மாதிரி இல்லைங்களா, இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் இது மாதிரி மட்டும் அப்படி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைப்பு நெக் பேண்ட்ஸு. ஸோ அதுலேயும் எல்லாத்துலேயுமே எல்லா மாடல்ஸ் இருக்குது, பட் இந்த இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இயர்பட்ஸு, ஸோ ஜஸ்ட் குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருக்குது, குட்டியாக பட்ஸ் அதை எங்கிட்ட இல்லை. ஸோ ஆனால் எடுத்தீங்கன்னா எடுத்து ஜஸ்ட் காதுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், வேறு எந்த கனெக்ஷனுமே இருக்காது, ரொம்ப வேறு எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும் இயர்பட்ஸு. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ஜஸ்ட் லவுட் ஸ்பீக்கர் எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு மற்றவங்களை எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாத மாதிரி ஒரு இடத்துல யாருமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்தேன்னா ஜஸ்ட் லவுட் ஸ்பீக்கர் போட்டு நீங்கள் பேக்கெட்ல வச்சுட்டு அதுவும் கூட பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யா மியூசிக்கை பற்றி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் நீங்கள் இன்கேஸ் ஜிம்மில் ஓடுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து ஜிம்லேயே வந்துட்டு லவுட் ஸ்பீக்கர் வச்சே வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயே வழியாகவும் கேட்கலாம், எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஏர் மூலமாக வாங்குறதும் கேட்கலாம், அதையும் கேட்டகரியில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக நீங்கள் கேட்கலாங்க. ஓகே, ஸோ ஒன்றுக்கும் ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ மெயினாக சில விஷயங்கள் தாங்க, ஒன்றும் இல்லைங்க, அதை வந்து எப்படின்னா வந்து நீங்கள் போகும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எது போட்டிங்கனாலும் அதுலேருந்து வெளியே வராத மாதிரி இருந்திருக்கணும். அதுக்கு வந்து இந்த இயர் ஒரு வேளை இயர்ஃபோன்ஸாக வச்சிருக்கீங்கன்னா அந்த இயர்பட்ஸ் கரெக்டாக இருக்கா, அந்த ஃபிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பான்ஸ் இருக்கா, காதை சுற்றி வர கிளிப்பான்ஸ் மாதிரி ஒரு சில இது இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்து போட்டுட்டோம்னா இன்கேஸ் வெளியே வர மாதிரி இருந்தாலும் அந்த கிளிப்பான்ஸ் இருக்கனாலும் இப்படி பிடிச்சிக்கணும் நம்ம காதை வச்சு. ஸோ அந்த கிளிப்பான்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தனாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அஸ் ஐ சேட், இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா வந்து ஸ்வெட்டு வர்றதுனால வந்துட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஸோ கோ வித் த ஃப்ளோ, டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. இல்லை நான் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், நான் அப்படி நேச்சுரலோட ஒன்றி நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னீங்க, ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஏன்னா ஒரு சில டைம் வந்து அந்த மாதிரி ரன்ஸும் போகணும் வைங்களேன், எப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு எந்த ஒரு ட்ராக்கிங் டிவைஸும் இல்லாமல் ஜஸ்ட் ஃபோன் கேம் எல்லாத்தையும் வச்சு சும்மா ஓடுவோம்ப்பா, சும்மா ஒரு ஜாகிங் போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அது ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து இன்னைக்கு டிப்ஸ் அரௌண்ட் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கிறத பற்றி. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட சந்திக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், பாய் பாய்.